அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக நடைபெறவுள்ள மினி ஏலத்திலே ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஏலத்திலே ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படுமா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஆர்டிஎம் முறைமை என்றால் என்ன என்பதனை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதற்கமைய ஆர்டிஎம் முறைமை என்பது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அணியிலே காணப்படுகின்ற ஒரு வீரரினை அவர்கள் இந்த ஏலத்திற்காக வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஏலத்திற்காக அந்த வீரர் வருகை தருவார். அவ்வாறு அந்த ஏலத்திலே அந்த வீரர் வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அணிகளும் அவரை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் இறுதி கட்டத்திலே அந்த எந்த அணியினர் வெளியிட்டார்களோ அந்த அணியினருக்கு அந்த வீரர் தேவை என ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்டிஎம் முறைமையினை பயன்படுத்தி அந்த ஏலத்திலே அந்த வீரர் இறுதியாக எவ்வளவு தொகைக்கு விலை போயிருந்தாரோ அந்த தொகைக்கு ஆர்டிஎம் முறைமை மூலமாக மீளவும் தங்களுடைய பழைய அணிக்கு அவரை எடுத்துக்கொள்கின்ற முறைமை தான் இந்த ஆர்டிஎம் முறைமையாக காணப்படுகிறது. இந்த ஆர்டிஎம் முறைமையானது இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்குரிய முறைமையினை எடுத்து பார்க்கின்ற 3 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே, அதாவது மிகப்பெரிய ஒரு ஏலத்தில் மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கமைய இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறுகின்ற ஏலமாக மினி ஏலம் காணப்படுவதன் காரணமாக அந்த ஏலத்திலே இந்த ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெற்ற ஏலம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலமாக காணப்பட்ட போதிலும் அந்த ஏலத்திலே புதிதாக 2 அணிகள் உள்ளீடு செய்யப்பட்டதன் காரணமாக அந்த மிகப்பெரிய ஏலத்தில் கூட இந்த ஆர்டிஎம் முறைமை பயன்படுத்தப்படவில்லை. எனவே ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படுகின்ற சாத்தியக்கூறுகள் எதிர்வரும் ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே தான் அந்த ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படும். மாறாக இம்முறை நடைபெறுகின்ற இந்த மினி ஏலத்திலே ஆர்டிஎம் முறைமையானது பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன? இந்த ஆர்டிஎம் முறைமையானது இம்முறை பயன்படுத்தப்பட்டால் எந்த அணியினருக்கு மிகவும் ஒரு சாதகமான தன்மையாக அமைந்து கொள்ளும் என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.